பேர் கிங் வந்திருக்கும். ஒரு டீ கிடைக்கும். எதுக்கு? ஒரு ஃப்ரெண்டை பார்க்கலாம். இந்த மரத்தடியில் பைக்கை பார்க்க நிற்க. ஹாய். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? சும்மா தாண்டா நீ வா. எனக்கு யாரோ துரத்த மாதிரி தோணுச்சு. இங்கே இந்த பாலத்துக்கிட்ட. இவனை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா? இல்லை. எனக்கு இது ஏற்கனவே நடந்த மாதிரியும் இது உங்ககிட்ட பேசின மாதிரியும் தோணுது. நேற்று நைட்டு மாநாடு படம் பார்த்தியோ? இப்போ எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் வந்து டீ சொல்லுவார் பார். டீ கடையில் வந்து டீ சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க? என்ன என் பின்னாடி எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் வர்றா? அண்ணே ஒரு டீனு. அவர் வந்து இப்போ நம்மள்கிட்ட சேஞ்ச் கேப்பர் பேர். சரி அதை விடு, இப்போ மழை பெய்யும் பாரு. யாரும் வச்சான் லூஸ் மாதிரி பேசுகிறான். சரி வாங்க உட்காருங்க. என்னடா இது, நான் சொல்றதுதான் நடக்குது. போய் கேளு போ. இப்ப போய் மூணு டீ சொல்லு. எப்படி மச்சான் நீ சொல்றதெல்லாம் நடக்குது? இதைத்தான் நான் அப்பவுமே இருந்து சொல்றேன். ப்ரோ சேஞ்ச் இருக்கா? கேக்குறாங்களாப்பா கொடுங்க. இல்லடா. எப்படிடா மணி எத்தனை? நாலரை. எனக்கு ஒரு வேலை இருக்குவா.
உன்னை யாரோ துரத்துறாங்கன்னு சொல்றீல்ல, அது யாரு? அங்கதானே போறோம் பாப்போம். இங்கதான் வந்துட்டோம்ல, இப்ப சொல்லு யாரு? உன்னோட பேசிட்டு இருந்தாலும் ஒருத்தன் அவன்தான். இன்றைய இணைய உலகில் மனிதர்கள் தான் யார் என்ற நிலை மறந்து இயங்கி வருகின்றனர். அனைத்தையும் 30 வயதிற்குள் பெற வேண்டும் என்று எண்ணி கற்பனை உலகில் சிக்கி நிஜம் எது மாய எது என உணர முடியவில்லை. வாழ்வை மிதப்படுத்துங்கள், நொடியிலும் வாழுங்கள். உன்னை சரத்துங்கிற தெரியுமா? தெரியாது. அவர் என்ன துரத்துற மாதிரி இருந்துச்சு. சரி வா, வீட்டுக்கு போ. ப்ரோ, இது முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா? இல்லை. உங்கள் பேர்?